Almighty ever-living God, you gave St. Antony of Padua to your people as a preacher of great power and a patron. June 13, இன்றைய புனிதர் புனித பதுவை அந்தோனியார். தோற்றம் 1195, மறைவு 1231. இவர் போர்த்துகல் நாட்டு லிஸ்பன் நகரில் 1195 ஆகஸ்ட் 15 அன்று பிறந்தார். இவரது ஞானஸ்நான பெயர் பெர்தினாந்து. 15 வயதில் இவர் புனித அகுஸ்தீன் சபையில் சேர்ந்து சன்னியாசியானார். கோயம்பரா நகர் மடத்திற்கு இவரை அனுப்பினார்கள். ஒருமுறை பிரான்சிஸ்கன் சபையின் சன்னியாசிகள் 5 பேர் ஓர் இரவு அந்த மடத்தில் தங்கினார்கள். 5 வேதம் போதிக்கும்படி மொராக்கோ நாட்டிற்கு சென்று வேத சாட்சிகள் ஆனார்கள். அவர்களது உடல்கள் ஆரவாரத்துடன் போர்த்துகல் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. இவரும் கடவுளுக்காக உயிர்விட ஆசித்து சிரமப்பட்டு அனுமதி பெற்று பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து வேதம் போதிக்கும்படி ஆப்பிரிக்கா புறப்பட்டார். கப்பலுக்கு ஆபத்து ஏற்படவே ஐரோப்பாவிற்கே அது திரும்பியது. இவருக்கு தாழ்ந்த வேலைகள் சபையில் கொடுக்கப்பட்டது. ஒருமுறை புதிதாக குறுப்பட்டம் பெற்ற ஒருவர் முதல் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக அருகில் இருந்த ஓர் ஊருக்கு வந்தார். இத்திருப்பலியை காண திருச்சபையிலும் நாட்டிலும் உயர்ந்த பதவிகள் வகித்த பலர் வந்திருந்தார்கள். மறையுரை நிகழ்த்த இருந்த குரு ஏதோ ஒரு காரணத்தினால் வரவில்லை. பங்கு குரு கலங்கினார். மறையுரை நிகழ்த்தும்படி பலரை கெஞ்சி கேட்டார். எல்லாருமே பயந்து பின்வாங்கி மறுத்தார்கள். புனித அந்தோனியாரை நெருங்கி, நீர் போய் பரிசுத்தாவியுமக்கு சொல்லுகிறபடி பேசும் என்றார் அவருடைய சிரேஷ்டர். அந்தோனியார் கீழ்ப்படிந்து எவ்வளவு அழகாக பேசினார் என்றால் எல்லாருமே பிரமித்து போனார்கள். அந்தோனியாரிடமாய் தங்களுக்கு ஒரு பெருந்திரவியம் கிடைத்திருக்கிறது என பிரான்சிஸ்கன் சபை பெரிய குருக்கள் அறிந்தார்கள். குருத்துவ மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்க அவரை நியமித்தார்கள். ஊர் ஊராய் போய் மக்களுக்கு கடவுளை பற்றி போதித்து அவர்களை கடவுளிடம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய அந்தோனியார் ஆசிரியர் பதவியை விட்டு விலகி பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலியா எனும் நாடுகளில் ஊர் ஊராய்ச் சென்று பிரசங்கித்து அநேக பாவிகளை மனந்திருப்பினார். ஓர் ஊரில் திசோ என்னும் நல்ல மனிதர் ஒருவர் இருந்தார். அந்தோனியார் அந்த பக்கம் அடிக்கடி செல்வதைக் கண்ட அவர் தம் இல்லத்தில் தங்கும்படி ஓர் அறையை அவருக்கு தயாரித்து கொடுத்தார். ஒருமுறை அந்தோனியார் அங்கு தங்கியிருக்கையில் ஓர் அபூர்வ ஒளியை நள்ளிரவில் திசோ அங்கு கண்டார். காரணத்தை அறிய விரும்பி அவர் சாவித்வாரத்தின் வழியாக உற்று நோக்கினார். அவர் கண்ட காட்சி அவரை பரவசத்தில் ஆழ்த்தியது. அதிசய அழகு வாய்ந்த குழந்தையொன்று மேசை மீது திறக்கப்பட்டு கிடந்த புத்தகத்தில் நின்று கொண்டு தன் இரு கரங்களாலும் அந்தோனியாரின் கழுத்தை கட்டி பிடித்து முத்தமிட்டு விளையாடிக் கொண்டிருந்தது. சற்று பின் அக்குழந்தை சாவித்வாரத்தை சுட்டிக்காட்டி அந்தோனியாரிடம் சொல்லியது. இதை கண்ட திசோ அவ்விடத்தை விட்டு பயந்து ஓடினார். அந்தோனியாரும் அவர் பிறகே ஓடி அவரை பிடித்துக் கொண்டார். தாம் உயிரோடு இருக்கும் வரை இந்நிகழ்ச்சியை யாரிடமும் வெளிப்படுத்தக்கூடாது என்று அவரை மன்றாடி கேட்டு வாக்குறுதியையும் வாங்கிக் கொண்டார். 13/6/1231 அந்தோனியார் இறந்தார். சிந்தனை: மரியாளின் நாமம் தேனை விட நாவுக்கு இனிமையானது. பரவசப்படுத்தும் பாட்டை விட செவிக்கும் அதிக இனிமை தருவது. மிக தூய மகிழ்ச்சியை விட இதயத்துக்கு என்று வாழும் எல்லாம் இறைவா. தூய பதுவை அந்தோனியாரே நெஞ்சரான பாவிகள் மனம் திரும்ப திக்கற்றவர்களின் ஆறுதலாகவும் திருச்சபைக்கு நீர் கொடுத்த கருணைக்காக நன்றியப்பா. அவருடைய பரிந்துரையால் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிப்படி வாழ்ந்திடவும் உமது உடனிருப்பையும் அன்பையும் உணர்ந்திடவும் வாழும் நற்செய்திகளாய் மாறிடவும் எமக்கு வரம் தாரும்.